இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே மாதிரி இது மூலமாக நல்ல பயனடைஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் என் சிறந்த ஆழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் போல் மந்திர ரீதியான வழிபாடுகளும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதாந்திரிக ஆஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் அதில் நமக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் போட்டு நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் போய் பார்த்து பயனடைங்க அதில் அதை டைப் பண்ணும்போதே நிறைய வீடியோஸ் நீங்கள் போய் பார்க்கலாம் விருப்பமாக இருக்கிறவங்க அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் போதும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதில் ஆன்மீகம் 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 சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்கப்படுதுங்க இந்த மாதிரி விஷயங்களில் முதல்ல இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய சக்தியை நம்ம வந்து தெய்வத்திட்ட நம்ம போய் வைக்கும் பொழுது அது எப்படி சித்தியாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு சில பேர் சுவாமியை கும்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போது மந்திர சித்தி ஆகாது அந்த மந்திர சித்தி ஆகாது அந்த மந்திர சித்தினா ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேண்டுறோம் அந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறாத தன்மையும் அந்த தெய்வத்தோட சக்தியை வந்து உணர முடியாத சந்தர்ப்பங்களும் பல பேருக்கு இருக்கும் இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க என்னடா அது மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கோமே ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தையும் சேர்த்துக்கோங்க உங்கள் வழிபாட்டில் சேர்த்துக்கும் பொழுது அதுக்குள்ள எந்திரமும் இந்த டிஸ்பிளே பாக்ஸில் இருக்குது இதை நீங்கள் வரைஞ்சி ஒவ்வொருத்தர் கேட்குறதுனால சில நேரத்தில் என்னால் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதனால நானே வரைஞ்சி அது ஜென்ரலாகவே அந்த இதில் வைக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் அவங்க வச்சு கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த டிஸ்பிளேயில் இருக்கிறத கரெக்டாக பார்த்து அம்மாவாசை பௌர்ணமி தேபிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி அதே மாதிரி பஞ்சமி தீதியில் ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தங்கத்தில் கூட வரைஞ்சிக்கலாம் வெள்ளியில் வரைஞ்சிக்கலாம் இல்லை நம்ம காப்பரில் வரைஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னே எந்திர பிளேட்டுன்னே விற்குது அதுக்கு கட்டி தகடு வாங்காமல் அதில் லைட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வாங்கி அதில் வந்து அதில் எந்திரா அணின்னு உண்டு அந்த எந்திரா அணியை வாங்கி கீழே நல்லா மொன்னையாக்கிட்டு அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் என்ன ஆகணும் அந்த எந்திரம் அந்த தகடு வந்து பிஞ்சு போயிடும் அதனால் அதை கீழே மொன்னையாக பண்ணிவிட்டு கீழே வெறும் தரையில் வைக்காமல் கீழே ஒரு ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு சுவாமி பக்தியோட இந்த எந்திரங்கள்லாம் வரையணும் சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறாங்க நம்மளாம் என்ன சித்தர்களா மாமுனிவர்களா எந்திரங்கள்லாம் நமக்கு வரைய தெரியுமா ஏன் நம்மளை அண்டர் வேல்யூ பண்ணணும் இன்னொருத்தர் வந்து நம்மளை அண்டர் வேல்யூ பண்ணால் அவர் யார் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய பக்தியை வந்து ஒருத்தர் வந்து சந்தேகப்படுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஏன்னா மனசார சந்தோஷமாக சுவாமியை கும்பிட்றது அவங்கவுங்க வேதனை சந்தோஷம் துக்கம் வேண்டுதல் அவங்க அவங்களுக்கு தான் புரியும் அதனால் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க சில பேர் சரிங்களா அது சில பேர் இருக்காங்க எல்லாத்திரையும் ஜெயகாம்பரம் மாதிரி சில பேர் ஏதாவது உளறிண்டே இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் சுவாமியை கும்பிட்றதுக்கு இந்த எந்திர பிரயோகங்கள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது அப்படிங்கும்போது அது அந்த தெய்வ சித்தி கிடைக்குங்க தெய்வ அருள் மட்டுமே நிரந்தரமானது சரிங்களா யாருக்குமே திக்கற்றோருக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி திக்கு தெரியாத காட்டில் ஒரு ஒருத்தர் வந்து காப்பாற்றுவார்னா சுவாமி தான் இந்த மனுஷங்கள்லாம் கிடையாது என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்குங்க தெய்வம் வேணால் மனுஷ ரூபத்தில் வந்து உங்களை காப்பாற்றுமே ஒளிஞ்சு அதுக்கு வரணும்னு சொன்னாலும் அந்த தெய்வத்தோட அனுகிரகணம் இருக்கணும் அவனருளாலே தாள் வணங்கி அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் தெய்வத்தை நம்பிட்டு போகிறது இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த பிரயோகத்தை பண்ணிக்கோங்க இதை பிரயோகத்தை பண்ணும்பொழுது இந்த இதெல்லாம் நல்லபடியாக வரைஞ்சதுக்கு பின்னாடி அந்த கார்னர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அதில் நம்ம வரைஞ்சிருக்கிற மாதிரி கரெக்டாக வரையணும் அந்த ஜாயின்ஸ் வந்து விட்டுறக்கூடாது கேப்பை விட்டுறக்கூடாது அந்த அடப்புகள் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பயபக்தியாக பண்ணுங்க அந்த எந்திரங்கள் வரையும் பொழுது நல்லா ஃபோன் பேசிகிட்டே வரைஞ்சிங்கன்னா அங்கே நீங்கள் என்ன நெகட்டிவாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் அந்த எந்திரத்தில் வரும் சரிங்களா அதனால் அந்த சுவாமி கும்பிடனும் பயபக்தியோடு அந்த எந்திரங்கள் வரைஞ்சி வச்சுட்டு உங்கள் ஆற்றுல வச்சுக்கோங்க இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதெல்லாம் பிரயோக எந்திரங்கள்னு பேர் இந்த பிரயோக எந்திரங்கள் வச்சுட்டு நீங்கள் நல்லா சித்தியானதுக்கு அப்புறமா நீங்கள் மந்திர ரீதியாகவே அதை கரெக்ட் பண்ணி போயின்ண்டே இருக்க 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 இருக்கவே இந்த எந்திரத்தை வைக்கும்போது ஒரு புஷ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து கூட நீங்கள் ஓடுற தண்ணீரில் கூட இதை நீங்கள் விட்டுரலாம் அப்போ திருப்பியும் அந்த சித்தி கிடைக்கணும்னு நினச்சா திருப்பியும் இந்த எந்திரத்தை வரைஞ்சி வச்சுக்கிறதும் அதுக்கப்புறமா இந்த சித்தி கிடைச்சதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை வந்து ஓடுற தண்ணீரில் போட்டுறதும் இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு எனர்ஜி ஏறிண்டே இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை தெய்வீக சக்தி இருக்கிறதுக்கு அதுக்காக சாமியாரெலாம் ஆக மாட்டோம் நல்ல பலத்தோடு வாடுவோம் வா வாழணும் ஜெயிக்கணும் அதனால் ஜோ ஜோதிட ரீதியாக ஒருத்தர் வந்து ஒரு தோ தோல் தோல்வி அடையணும்னு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் இதனால் வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்றது எங்கிட்ட வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அதுக்கெல்லாம் காரணம் நான்லாம் கிடையாதுங்க அந்த யந்திரத்தோட தன்மையும் அந்த சாஸ்திரத்தோட தன்மையும் அதோட வழிபாடுகளோட தன்மை நீங்கள் அந்த வழிபாட்டில் வச்ச நம்பிக்கை தான் காரணம் அது மாதிரி இதை நீங்கள் பண்ணும் பொழுது மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓம் டிகு டிகு வாம தேவராய நம 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 சிவாய நம இதில் நம நமன் வர்றதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தடவை நமன்னு சொல்லுங்க இதை சொல்லிவிட்டு சிவாய நமன் சொல்லுங்கள் திருப்பி சொல்கிறேன் ஓம் டிகு டிகு வாமதேவராய நம 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 சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்கன்னா குங்குமமும் அதே போல் இதுவும் சேர்த்து மஞ்சளும் சேர்த்து அதோடு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு பசுஞ்சாணி திருநீரியும் கலந்து அதை வந்து கலவையாக வச்சுட்டு இதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் இட்டுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் புஷ்ப ரீதியாக எடுத்திங்கன்னா அதாவது பூ என்ன பூ முடியுமோ அந்த பூ வச்சுக்கோங்க முடிஞ்சதுன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ இது ஜாதக ரீதியாக வந்து சில தடைகள் இருக்கும்போது இந்த பூஜைகளே செய்ய முடியாத தன்மையும் வரும் ஓ ஜனனகால ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு இந்த பூஜைகளையும் செய்கிறது அதிக உத்தம பலன் ஒருவேளை ஜனகால ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை கொள்ளலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம் அதோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் கற்றுக் கொடுத்துருவோம் அன்பர்களே இப்போது இதை தவிர்த்து நம்ம திருச்சியில் வந்து மார்ச் மாத கடைசியில் வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி பிளான் பண்ணியிருக்கோம் ஒன் டே செஷன் விருப்பமாக இருக்கவங்க கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வரோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து நீங்கள் ப்ரையார் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் நம்ம வந்து நம்ம போஸ்டலில் வேணும்னு ஆசைப்பட்றவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டைம் டியூரேஷன் நிறைய எடுக்குது பட் டெஃபினட்டாக நீங்கள் அந்த போஸ்டல் சார்ஜஸ் பே பண்ணவங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அன்பர்களே இதெல்லாம் நல்லபடியாக ஜெயிச்சதுக்கு பின்னாடி குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது ஒரு குரு காணிக்கையாக சிவாலயத்துலேயோ ஒரு காளி கோயில்லையோ போய் உங்களால் முடிஞ்ச குரு தர்ஷனையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூப்பிட்டு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அடியன் இதோடு சேர்த்து உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு வர்றதும் இந்த பிரயோகத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நான் ஏன் ரொம்ப நீங்கள்லாம் க்ளியர் ஃபாலோவேர்ஸுன்னு எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணணும் அதுக்கு அடுத்தது குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா தான் உங்களோட சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழி வழிபாடு பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த மந்திர பிரயோகமும் பண்ணிவிட்டு இங்கே பண்ணும்போது அது சீக்கிரமாக இது ஆகும் இதில் அஞ்சனம் வேணும்னாலோ இது அஞ்சனம்னால் நம்ம அது ஒரு வகையான மூலிகைகள்லாம் போட்டு நம்ம தயார் பண்ணுவோம் அது வேணும்னு நினச்சாலும் அதே மாதிரி இந்த எந்திரம் உங்களுக்கு இல்லை நான் வரைகிறது எனக்கு சிரமம் நீங்களே நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தாலும் ஆனால் முதல்ல நாங்கள் சுய ஜாதகத்தை பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி சில எந்திரங்களில் பீஜங்களை மாற்றி நம்ம பண்ணி கொடுப்போம் அதை பண்ணி கொடுக்கும்போது அதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரயோக இயந்திரமாக வச்சின்னு பண்ணும் வெற்றிகள் உங்கள் வாசல் தேடி வருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான எந்திர மந்திர பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்